தமிழ் உங்களில் ஒரு நேர்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் தான் உங்கள் தமிழகன் பேசுகிறேன். ஒரு சின்ன அப்டேட், எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல, ஓகே தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. நம்ம சென்னை தாண்டி வெளியூர் போயிட்டு இருக்கிறவங்க ஓன் வெஹிக்கலில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஏன்னா செங்கல்பட்டு பாலம் இடிஞ்சு ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ சென்னையிலேருந்து அவுட்ரு போகும்போது நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஏன்னா அது ஒன் வேவாக மாற்றிட்டாங்க, டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ சென்னைக்கு வெளியூர்லேருந்து ரிட்டர்ன் சென்னைக்கு வரும்பொழுது டூ வீலர்ஸ் மட்டும் அந்த ஒன் வேல நீங்கள் போக முடியும், மற்ற த்ரீ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் எல்லாருமே அந்த பாலத்தில் வந்துட்டு, ஏன்னா ரெண்டு பாலம் அந்த சைடு இருக்கிறத வந்துட்டு ஒரு சைடாக ஒன் வே ஆக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது டைவர்ட் பண்ணி விட்டுருப்பாங்க பாலத்துக்கு முன்னாடி, அதாவது சென்னை வெளியூர்லேருந்து சென்னைக்கு வரவங்க. த்ரீ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் நீங்களாம் எப்படி போகணும் அப்படின்னா அங்கேயே டைவர்ஷன் போர்டு வச்சு டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் லெஃப்ட்டு டைவர்ட் பண்ணி ஊருக்குள்ளே நுழைஞ்சு சுற்றிட்டு வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஹைவேஸில். கவலைப்பட வேணாம், ரூட்டு தெரியாதா எவ்வளோ தூரம் சுற்றி வரணும் அப்படின்னா மினிமம் 20 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் ஆகும் நீங்கள் மறுபடியும் சுற்றி வந்து அதே மெயின் ரோட்டில் வந்து கனெக்ட் ஆகிறதுக்கு. வழி உள்ளுக்கு வந்து நல்லா ஊருக்குள்ளே பூந்து பூந்து ஒத்தையடிப்பாத மாதிரி போகுது. ஆனால் நீங்கள் கவலைப்பட வேணாம், டைரக்ஷன் போர்டு வச்சுருப்பாங்க. டைரக்ஷன் போர்டெலாம் பெருசாக இருக்காது, கீழே தான் வச்சுருப்பாங்க, அதுவும் இந்த பேனரில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சின்னதாக ஃப்ளக்ஸ் மாதிரி ஒரு பேனர் ரெடி பண்ணி அதில் போட்டிருப்பாங்க சென்னை செங்கல்பட்டு அப்படின்னு டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து தாராளமாக வரலாம். ஸோ இந்த ஒரு அப்டேட் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்டு நீங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துட்டு சுற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லை நானும் ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்போகிறோம், இந்த அப்டேட் சொன்னதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். அண்ட் எஸ், இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், நான் பேசுவோம். லைஃப்பில் எல்லோரும் பெரிய ஆளாக வாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு அப்டேட்டில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். டடா பாய். எல்லாருக்கும் ஒரு ஃபைன் மார்னிங் அண்ட் அன்பேசுவோம். மெயினான விஷயம், வண்டி ஓட்டமோ மொபைல் யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து ஸ்லோவாக ஓட்டிக்கிட்டு ஒத்துக்கையில் ஹேண்டில் பண்ணிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். டடா பாய்.